சுட்டி பெண் சிகப்பழகி. ஒரு காலத்தில் ஓர் அழகான சிறிய பெண் வசித்து வந்தாள். அவள் ஓர் அழகிய சிவப்பு குல்லாயை தன் தலையில் அணிந்திருந்தாள். அத்துடன் அவள் எப்போதும் ஒரு சிவப்பு நிற துணியையும் தன் பின்னந்தலையில் அணிந்திருப்பாள். அதனாலேயே எல்லோரும் அவளை சுட்டிப்பெண் சிவப்பழகி என்று அழைத்தனர். ஒரு நாள் அவளது தாயார் ஒரு கூடையுடன் வந்து அவளிடம், உன் பாட்டி உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்களுக்காக இந்த கூடையில பிஸ்கெட்டும் கொஞ்சம் பழங்களும் வச்சிருக்கேன், இத கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்கள பாத்துட்டு வாமா. சரிம்மா என்று சொல்கிறாள். சுட்டிப்பெண் சிவப்பழகி உடனே தன் சிவப்பு குல்லாயை சரி செய்து கொண்டு பாட்டி வீட்டிற்கு கிளம்புகிறாள். அவள் காடுகளின் வழியாக போகும்போது வழியில் ஓநாய் எதிர்பட்டது. அந்த ஓநாய் அவளிடம் கரகரத்த முரட்டு குரலில் பேசியது. வணக்கம், வணக்கம் சின்ன பொண்ணே. பிஸ்கட்டுங்களும் பழங்களும் நிறைஞ்ச இந்த கூடையை வச்சுக்கிட்டு நீ தன்னந்தனியா எங்க போய்கிட்டு இருக்க சொல்லு. அமைதியாக, எனக்கு கூட பாட்டிய பாக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எனக்கு இப்போ இந்த புல்வெளி பாதைக்கு அந்த பக்கம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்கு நான் கண்டிப்பா போயாகணும். நான் அப்புறமா வந்துவோம் பாட்டிய பாக்க. பாய். அந்த புல்வெளி பாதையை தாண்டினால் குறுக்கு பாதையில் பாட்டி வீட்டை அடைய ஒரு சுலப வழி இருப்பதை அந்த சூழ்ச்சிக்கார கிழட்டு ஓனாய் அறிந்திருந்தது. அந்த சுட்டிப்பெண் சிவப்பழகி செல்லும் வழியில் பளிச்சென்று பூத்திருந்த மலர்களையும் சிறகடித்து பறக்கும் வண்ணத்து பூச்சிகளின் அழகினையும் பார்த்து வியந்து நின்றாள். அதனால் அந்த சூழ்ச்சி ஓனாய் சிவப்பழகிக்கு முன்பாகவே வெகு சீக்கிரம் பாட்டியின் வீட்டிற்கு சென்று சேர்ந்தது. பாட்டியின் வீட்டை சத்தமில்லாமல் நெருங்கியது. ஜன்னலில் மெதுவாக தலையை நுழைத்து பார்த்தது. ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து தன் பேத்தி சிவப்பழகிக்காக ஒரு ஸ்வெட்டரை பின்னிக் கொண்டிருந்த பாட்டியை பார்த்தது. ஆனால் ஓனாயை பார்த்த பாட்டி அலறி நாற்காலியிலிருந்து பதறி எழுந்தாள். உடனடியாக பின்புறம் இருந்த அறையினுள் நுழைந்து கதவை சாத்தி தாளிட்டாள். பாட்டி விரைந்து செயல்பட்டதால் ஓனாய்க்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. அந்த கெட்ட ஓனாய் மிகவும் கோபமடைந்தது. வீட்டுக்குள் நுழைந்தது. மெதுவாக கதவை சாத்தியது. அதன் பின்னர் சட்டை மாட்டையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பாட்டியின் இரவு குல்லாயையும் மேலங்கியையும் எடுத்துக்கொண்டு, ஆஹா, இந்த பாட்டியோட குல்லாவையும் மேலங்கியும் நான் உடுத்திக்கிட்டு இந்த படுக்கையில காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த சிவப்பழகி என்ன அவளோட பாட்டின்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வருவா என கொக்கரித்த ஓனாய். சிறிது நேரத்திற்கு பின் அந்த சிவப்பழகி கதவை தட்டினாள். யாரது? ஓனாய் பாட்டியின் குரலில், பாட்டி கதவை திறங்க, நான் தான் உங்க பேத்தி வந்திருக்கேன். உள்ள வாடா என் செல்லம் என்று மென்மையாக கூறிய ஓனாய் தன்னுடைய உடலின் பெரும்பகுதியை மேலங்கியால் மறைத்துக் கொண்டது. ஐ, என்னோட பாட்டி என்று அழைத்த சிவப்பழகி படுக்கையின் அருகில் வந்து நின்றாள். பாட்டி, உங்களோட கண்ணு ரொம்ப பிரகாசமா இருக்கு. எல்லாம் என் பேத்திய பார்த்து ரசிக்கிறதுக்காகத்தான் செல்லும் என்று ஓனாய் மெதுவாக கூறியது. சிவப்பழகி இன்னும் நெருக்கமாக வந்து, ஓ பாட்டி, உங்களோட காதுகள் கூட ரொம்ப பெருசா இருக்கு. என் தங்கத்தோட தேன் குரலை கேட்டு ரசிக்கிறதுக்காகத்தாமா என்று ஓனாய் இன்னும் மெதுவாக கூறியது. அதன் பின்னர் சிவப்பழகி ஓனாயின் கொடூரமான கூர்மையான பற்களை பார்த்து, பாட்டி, உங்களோட பல்லு கூட ரொம்ப பெருசா இருக்குது என்று பயப்பட, என் செல்ல பேத்திய சாப்பிடுறதுக்காகத்தான் கண்ணு என்று அழுதபடி பேசிய ஓனாய்
போர்வையை தள்ளிவிட்டு படுக்கையிலிருந்து குதித்து கீழே இறங்கியது. அப்போதுதான் இதுவரை தன் பாட்டியை போல் தன்னிடம் பாசாங்கு செய்து கொண்டிருந்தது ஒரு பெரிய ஓநாய்தான் என்பதை அறிந்தாள். அந்த நேரத்தில் ஒரு வேட்டைக்காரர் அவ்வீட்டின் அருகே வந்து கொண்டிருந்தார். அவர் ஓநாயின் பொல்லாத குரலையும் சிவப்பழகியின் பயந்து அலரும் சத்தத்தையும் கேட்டார். வேட்டைக்காரர் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார். ஓநாய் குட்டிப்பெண் சிவப்பழகியை நெருங்கிய சமயத்தில் வேட்டைக்காரர் தன் துப்பாக்கியை எடுத்து ஓநாயை குறிவாக வீழ்த்தினார். தன் உயிரை காப்பாற்றியதால் மகிழ்ச்சி அடைந்த சுட்டிப்பெண் சிவப்பழகி அன்பான வேட்டைக்காரருக்கு நன்றி தெரிவித்தாள். அதுவரை பூட்டிய அறையினுள் ஒளிந்திருந்த பாட்டி கதவை திறந்து கொண்டு வெளியே அவர்களுக்கு அருகில் வந்தாள். தன் பேத்தியை வாரி அணைத்து சிவப்பழகிக்கு மீண்டும் மீண்டும் முத்தமிட்டாள். அதன்பின் தங்கள் இருவரையும் கெட்ட ஓநாயிடமிருந்து காப்பாற்றிய வேட்டைக்காரருக்கு நன்றி தெரிவித்தாள். அது மட்டுமல்லாமல் இம்மகிழ்ச்சியை ஒரு சிறு விருந்து வைத்துக் கொண்டாடவும் முடிவு செய்தாள். வேட்டைக்காரருக்கும் சிவப்பழகிக்கும் ஒரு பெரிய டம்ளரில் பாலை குடிக்க கொடுத்த பாட்டி தனக்காகவும் ஒன்றை எடுத்து கொண்டாள். அடுத்து அவர்கள் சிவப்பழகி பாட்டிக்காக கொண்டு வந்திருந்த கேக் மற்றும் பழங்களையும் உண்டு கழித்தனர். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். வாவ், சூப்பர்ல! எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ்.